அனைவருக்கும் வணக்கம். சற்றம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷார். மீண்டும் உருவாக போகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. வெளுத்து வாங்க போகும் கனமழை. நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு மாவட்டங்கள் அதி கனமழை பெய்யக்கும். தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நாளை நாட்கள் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிக கனமழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு பணமாக கடைசிங்க பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தென்மேற்கு வங்கடல் பகுதியில் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இதன் விளைவாக தமிழகத்தில் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தென்மேற்கு வங்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வார இறுதியில் வலுவடைந்து நவம்பர் மாதம் 2ஆவது வாரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய பகுதியில் வளிமண்டல கிழக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் பொறுத்தவரை நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான மாவட்டங்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கும் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை மறுதினம் கன முதல் பல்வேறு மாவட்டங்கள் மிக கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசு முதல் மிதமலையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 35 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 28 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னார் வளைகுடா குமரல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக 125% அளவிற்கு கனமழை பெய்யுள்ளதாக தற்போது இந்திய வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.